பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே அண்ணாதுரை அவர்கள் சமீபத்தில் சட்டசபையில் பேசியது. அந்த அதனாமன்னம் பகுதியில் மிகப்பெரிய அளவுக்கு தற்போது இருக்கிறது. தினம் தினம் அதனுடைய புகார்கள் நம்முடைய அமைச்சருடைய கவனத்திற்கு வந்துவிட்டு இருக்கிறது. இதை விரைந்து அந்த பணியை நிறைவேற்றி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று மதுக்கூர், சிறுமேல்குடி, நாட்டுச்சாலை போன்ற கிராமங்களில் 33/11 kV துணை மின்நிலையம் அமைவதற்கான முன்மொழிவுகள் துறைக்கு வந்துள்ளது. இடம் தேர்வு செய்யப்படாமல் உள்ளது, அல்லது இந்து அறநிலைத்துறை இடம் அதற்காக பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதில் சட்ட சிக்கல் இருப்பது என்பது நமக்கெல்லாம் தெரிந்தது தான். விரைவிலே அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அந்த துணை மின் நிலையங்களை அமைப்பதற்குரிய நடவடிக்கை அமைச்சர் எடுக்க வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோன்று நம்முடைய தஞ்சை டெல்டா மாவட்டங்களிலே மும்முனை மின்சார இணைப்பு கேட்டு ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டங்களிலே சிறப்பு முன்னுரிமை அடிப்படையிலே மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு தாங்கள் ஆவணம் செய்திட வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக இந்த அவையிலே உரையாற்றுவதாலே பட்டுக்கோட்டை தொகுதியின் சார்பில் இந்த மாநிலத்துக்கு தொடர்பில்லாத கோரிக்கைகள் சிலவற்றை நான் பதிவு செய்ய தங்கள் மூலமாக நான் விரும்புகிறேன். பட்டுக்கோட்டை தொகுதியில் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள், பட்டுக்கோட்டை நகரை சுற்றி 2ம் கட்ட புறவழிச்சாலை அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். பட்டுக்கோட்டை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். 2008ம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டம். பட்டுக்கோட்டை நகருக்கு புறவழிச்சாலையை ஒட்டி ஒரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். அதிராம்பட்டினம் பேரூராட்சி தற்போது நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. எனவே பேரூராட்சியிலும் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறேன். அதிராம்பட்டினம் மதுக்கூர் பேரூராட்சிகளில் தீயணைப்பு நிலையம் அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். அதிராம்பட்டினத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு வட்டம் பிரித்து தர கேட்டுக்கொள்கிறேன். அதிராம்பட்டினம் மதுக்கூர் பேரூராட்சிகளில் நெடுஞ்சாலைத்துறையின் சார்பிலே பயணியர் வழி அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். பட்டுக்கோட்டை தொகுதியில் ஓடக்கூடிய நசுவனி ஆறு, பாட்டுவனாட்சி ஆறு, கண்ணனாறு ஆகிய காட்டாறுகளின் குறுக்கே வாய்ப்புள்ள இடங்களில் ஆய்வு செய்து தடுப்பணை கட்டித்தர கேட்டுக்கொள்கிறேன். பாப்பநாடுலிருந்து பெருகவனம் செல்லக்கூடிய சாலை மாண்பு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 2 மாவட்டத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் இந்த பாலம். எனவே இந்த உயர்மட்ட பாலத்தை கட்டி தருவதற்கு நிர்வாக ஒப்புதலுக்காக இங்கே வந்திருக்கிறது. அந்த திட்டத்தையும் நிறைவேற்றி தருமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். பட்டுக்கோட்டை தொகுதியில் அரசின் சார்பிலோ அல்லது அறநிலையத்துறையின் சார்பிலோ ஒரு கலைக்கல்லூரியை அமைத்து தர கேட்டுக்கொண்டு இறுதியாக நம்முடைய முதல்வரை பற்றி பேராசிரியர் ஒரு செல்வராஜன் அவர்கள் சொன்ன ஒரு கருத்தை ஒரு செய்தி மாத்திரம் பதிவு செய்து நான் விடைபெற விரும்புகிறேன். 100 நாள் என்ன, பல 100 நாள்களை இங்கு வீறுபெற ஆண்டிடுவாய், வீறுபெற ஆண்டிடுவாய், வெற்றிகளை புரிந்திடுவாய், வாழ்க வாழ்க என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.